நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை. உங்களுடைய கதைகளையே சொல்லும் நியூ டிவியின் பிரதான செய்திகளோடு நான் ஹனிஃப் இஸ்மாயில் முகமது ரஹமத்துல்லா. முதலில் தலைப்புச் செய்திகள். கோவிட் வைரஸ் இலங்கையில் இன்னும் ஒரு உயிரை பலி கொண்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தில் இன்னும் மாற்றம் இல்லை. பிரதி தலைவராக ருவான் விஜயவர்தன. 20வது திருத்த சட்டம் குறித்து ஐநா மனித உரிமையாளர் கவலை. முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுத்தீனிடம் 7 மணி நேரம் விசாரணை. வீதி ஒழுங்கு விதிகளை பின்பற்றுமாறு போலீசார் தொடர் வலியுறுத்தல். 3 நாள் விசேட செயற்திட்டமும் நடைமுறை. ஜப்பானின் புதிய பிரதமராக ஷின்சோ அபேயின் ஆதரவாளரான யோஷி ஹைட்சுகா தெரிவு. மியன்மாரில் கோவிட் வைரஸை விட இராணுவத்தினர் மீது மக்கள் அச்சம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். புதிதாக 12 பேர் மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் இன்று பதவிப்பிரமாணம் செய்து கொண்டனர். புதிதாக 12 பேருக்கு மேல் நீதிமன்ற நீதிபதிகளுக்கான நியமனங்களை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வழங்கியுள்ளார். இந்நிகழ்வு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது 12 பேரும் ஜனாதிபதி முன்னிலையில் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டனர். அதன்படி ஒரு தலைமை நீதவான், 2 நீதவான், 6 மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள், மாவட்ட நீதிமன்ற மேலதிக நீதிபதி மற்றும் 2 மூத்த அரசு ஆலோசகர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டனர். அந்த வகையில் மாவட்ட நீதிபதிகளாக கடமையாற்றிய டபிள்யூ ஏ பெரேரா, சி மீகுட, ஏ ஜே கே ரணவீர, டபிள்யூ எம் எம் தல்கொட பீட்டிய, சி பி குமாரி தேல, எச் எஸ் பொன்னம்பெருமா ஆகியோர் மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக பதவிப்பிரமாணம் செய்து கொண்டனர். அத்துடன் பிரதான நீதவானாக கடமையாற்றிய கே எஸ் எல் ஜெயரத்னவும், நீதவான்களாக சேவையாற்றிய ஆர் எஸ் திசாநாயக்கவும், டிஏஆர் பத்திரனவும், மேலதிக மாவட்ட நீதிபதியாக செயற்பட்ட காளிங்கவன்சவும் மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக பதவிப்பிரமாணம் செய்து கொண்டனர். இது தவிர அரசு சிரேஷ்ட சட்டவாதிகளாக என் டி விக்ரமசேகர, என் கே சேனவிரத்னவும் ஜனாதிபதி முன்னிலையில் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டனர். 20வது அரசியல் திருத்த யாப்பில் உள்ள குறை நிறைகள் குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட குழு இன்று முதன்முறையாக கூடியது. குழுவின் கூட்டம் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் இந்த குழுவின் அறிக்கை ஒன்று நாளை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் கையளிக்கப்படவுள்ளது. யாப்பு திருத்தம் குறித்த வர்த்தமானி வெளியிடப்பட்டது முதல் அதற்கு எதிரான கருத்துக்கள் பல்வேறு ரீதியில் வலுப்பெற ஆரம்பித்தன. இந்நிலையில் குறித்த யாப்பு திருத்தம் குறித்து ஆராய பேராசிரியரும் கல்வி அமைச்சருமான ஜி எல் பீரிஸ் தலைமையில் நாடாளுமன்ற குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. குறித்த குழுவின் கூட்டம் இன்று மாலை 6 மணிக்கு ஆரம்பமான நிலையில் தற்பொழுதும் அந்த கூட்டம் இடம்பெற்று வருகிறது. இந்த குழுவில் பேராசிரியர் அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தலைவராகவும், நீதியமைச்சர் அலி சப்ரி, அமைச்சர் உதய கம்மம்பில, அமைச்சர் விமல் வீரவங்ச, அமைச்சர் நிமல் சிறிபால த சில்வா, ராஜாங்க அமைச்சர்களான சுசில் பிரேம் ஜயந்த், வியாழேந்திரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினரான பிரேம்நாத் தொலவத்தா ஆகியோர் அங்கும் வகிக்கின்றனர். இந்நிலையில் இந்த யாப்பு தொடர்பில் ஆளும் மற்றும் எதிர்த்தரப்பு உறுப்பினர்கள் பல கோணங்களில் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அக்ராமாத்ய மஹிந்த ராஜபக்ஷ மகதா நியம கட்ட திபினோ விசுவெனி சன்சோதனை பிடிபந்தவ கமிட்டுவாக் பத் கரன் இதிரிபத் கண்ணோ ஏ கமிட்டுவே நிர்தேஷ ஹா நிகமன்
විසවන සංශෝධනය සම්මත කර ගැනීමෙන් පසු අපි අවතීර්ණ වෙනවා අංග සම්පූර්ණ ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාව නිර්මාණය කිරීමේ කාර්යභාරයට. ඒක අද කාලීන අවශ්‍යතාවයක්. බොහොම පැහැදිලි මේ ව්‍යවස්ථා සංශෝධනය ජනාධිපතිතුමාගේ පාර්ශවයෙන්. මම එහෙම කියන්නේ අද පාර්ශව කිහිපයක් තියෙනවා. ජනාධිපති පාර්ශවය, අගමැති පාර්ශවය, තව තවත් පොඩි පොඩි සුළුතර කණ්ඩායම් මේ ආණ්ඩු ඇතුළත ඉන්නවා. අපි රටක් ඉදිරියට ඉස්සරහට යනකොට යම් යම් බාධාවන් තියෙනවා නම් එක එක කොමිෂන් වල ඒවට විසඳුම් ගේන්න ඕන. හැබැයි මේ විසඳුම් ගේන අයනකොට විගණන කොමිෂන් වයින් කරලා දාන්න. ප්‍රසම්පාදන කොමිෂන් නයින් එකකින් කරලා දාන්න. මොකද්ද ඒකේ තේරුම? එහෙනම් කියන්න අපිට පැහැදිලි කරලා. ඇයි විගණන කොමිෂන් වයින් කරන්නේ? අපිට කියන්න පැහැදිලි කරලා. මෙන්න මේ කරුණු කාරණා නිසා. මේ හදන්නේ මේ පිටිය සකස් කරන්නේ මේ පිච් එක හදන්නේ මැච් එක ගහන්න. මොන මැච් එකද? හොරකම් මැච් එක. පරණ මැච් එක. ජනාධිපතිතුමන් දැනටම විද්‍යුතු කණ්ඩායමක් පත් කරලා තියෙනවා. ඒ නව ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථා සම්පාදන කටයුතු සඳහා. ඒ අතරේ මේ ටික දවසකට තමයි 20ක් ගියේ. හැබැයි 20ේ 20 වෙනි සංශෝධනයේ තියෙන අඩුපාඩුවද අපේ කඳුරේම අපේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න මන්ත්‍රීවරුන් පෙන්වලා දීලා තියෙනවා. ගරු අග්‍රාමාත්‍යතුමන් ඒවට ඇහුම්කන් දීලා. ඒ 20 වෙනි සංශෝධනයේ මොනවද තියෙන අඩුපාඩු? ඒ අඩුපාඩු හරියට හඳුනගෙන ඒවා නිවැරදි කරන්න කමිටුවක් පත් කළා. ඒ කමිටුවේ මම සමාජිකයෙක්. ඒ මගින් අපි බලාපොරොත්තු වෙනවා නව ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාවකට පෙර ආතුව මේ තියෙන ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාවට 20 වෙනි සංශෝධනයක් ගේනවා නම් මේ රටේ පොදු ජනතාව අපේක්ෂා කරන යහපත් අංග ඒ 20 වෙනි සංශෝධනය ඉදිරිපත් කරන්න. இலங்கையில் தற்போது முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 20வது திருத்தம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளர் மிச்சல் பெஜலட் கவலை தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் மனித உரிமைகள் தொடர்பான அர்ப்பணிப்புகளில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பின் 20வது திருத்தம் தொடர்பில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் மிச்சல் பெஜலட் கவலை வெளியிட்டுள்ளார். அத்துடன் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் மனித உரிமைகள் தொடர்பான அர்ப்பணிப்புகளில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமை பேரவையின் 45வது அமர்வின் ஆரம்ப உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பில் முன்மொழியப்பட்ட 20வது திருத்தம் தேசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு உள்ளிட்ட முக்கிய நிறுவனங்களின் சுதந்திரத்தை பாதிக்கும் என மிச்சல் பெஜலட் சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டவிரோத கொலைகளில் பங்கேற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் ராணுவ சார்ஜென்ட்டிற்கு மார்ச் மாதம் வழங்கப்பட்ட மன்னிப்பு போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் மூத்த ராணுவ அதிகாரிகள் பதவிகளில் அமர்த்தப்படுதல் போன்றவற்றினையும் மிச்சல் பெஜலட் சுட்டிக்காட்டினார். இத்தகைய குற்றங்களின் விசாரணையை தடுக்க போலீஸ் மற்றும் நீதித்துறைக்குள் தலையிடுவதானது மிகவும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களது குடும்பங்கள், மனித உரிமை பாதுகாவலர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் ஆகியோரின் கண்காணிப்பு மற்றும் அச்சுறுத்தல் போன்றவற்றினையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் மிச்சல் பெஜலட் வலியுறுத்தினார். எனவே அமைதி, நல்லிணக்கம் மற்றும் நிலையான அபிவிருத்திக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்களை தடுக்க வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என மிச்சல் பெஜலட் குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய பிரிவுத்தலைவராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ருபன் விஜயவர்தன தெரிவு செய்யப்பட்டுள்ளார். எனினும் கட்சியின் தலைமை பதவி குறித்து இதுவரை எந்தவித முடிவும் எட்டப்படவில்லை என கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய பிரதித்தலைவரை தெரிவு செய்வதற்கான செயற்குழு கூட்டம் கட்சி தலைமையகமான சிரிகுத்தாவில் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஆரம்பமானது. ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய தலைமைத்துவம் மற்றும் தேசிய பட்டியல் உறுப்புரிமை விவகாரங்களுக்கு தீர்வு காண்பதற்காக இதற்கு முன்னதாக பல தடவைகள் செயற்குழு கூடியிருந்த போதிலும் எந்தவிதமான தீர்மானங்களும் எட்டப்படவில்லை. இந்த நிலையில் இன்று இடம்பெற்ற செயற்குழு கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் அடுத்த தலைமைத்துவத்திற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ருவான் விஜயவர்தன, வஜ்ராபேவர்தன மற்றும் முன்னாள் சபாநாயகர் கரு ஜயசூரிய ஆகியோரில் ஒருவர் செயற்குழுவில் தெரிவு செய்வதற்கு பெரும்பாலும் வாய்ப்புள்ளதாக கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவித்திருந்த போதிலும் கட்சியின் பிரதித்தலைவரை நியமிக்க ரகசிய வாக்கெடுப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய பிரதித்தலைவர் பதவிக்காக ரவி கருணாநாயக்கர் மற்றும் ருவான் விஜயவர்தன் ஆகியோரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டன. பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய பிரதித்தலைவராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ருவான் விஜயவர்தன தெரிவு செய்யப்பட்டுள்ளார். எனினும் கட்சியின் தலைமை பதவி குறித்து இதுவரை எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்று கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் டிசம்பர் மாதத்தில் ரணில் விக்ரமசிங்க தலைமைத்துவ பதவியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவித்தன. முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதுதீன் சுமார் 7 மணி தியாலங்களுக்கு மேலாக
உயிர்த்து ஞாயிறு விசாரணைகள் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவில் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்து வெளியேறியுள்ளார். இதேவேளை இலங்கை பௌத்த நாடு அல்ல என்று மீண்டும் ஒரு முறை முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். நாடு அல்ல என்று முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்திருந்த கருத்து தொடர்பில் இன்று விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இன்று காலை மாத்தறை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் சுமார் 1.5 மணி நேரம் மங்கள சமரவீரவிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. அகுலுகல்ல ஜினானந்த தீரர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஷெஹான் சேமசிங்கம் மற்றும் சட்டத்தரணி பிரேம்நாத் சி துளவத்தா ஆகியோர் இந்த கூட்டு தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கடந்த அரசாங்க காலப்பகுதியில் போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்திருந்தனர். இதற்கமைய இன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீரவிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. விசாரணைக்கு சமூகம் தந்த மங்கள சமரவீர ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். ஸ்ரீலங்காவ கியானே சிங்கள பௌத்த ரட்டாக் நெமெய் கியன ஏ பிரகாஷ பௌத்த தர்மய அனுவம ஏ ஆயத்த தோடல துன்ன. இலங்கை பௌத்த நாடு அல்ல என்பதை பௌத்த தர்மத்துக்கு அமைய நான் இன்று போலீசாருக்கு விளக்கி கொடுத்தேன். மாத்திரையில் பிறந்து பாரம்பரிய பௌத்த குடும்பத்தில் வளர்ந்த எனக்கு பௌத்த தர்மம் தொடர்பிலான நெருக்கம் அதிகமாக உள்ளது. இலங்கை பௌத்த தர்மத்தினால் 2500 வருட காலமாக போஷிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று ஆயிரக்கணக்கான வருடங்களாக இந்து கலாச்சாரமும் இஸ்லாமிய கலாச்சாரமும் இந்த நாட்டில் பங்களிப்பை செய்துள்ளது. எனவே இன்று எமக்கு இலங்கைக்கான கலாச்சாரம் ஒன்றையே உருவாக்க வேண்டியுள்ளது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இதனை யாரும் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். ஒன்னே நமுட் அவாசனாவுக்கட்ட வகைக்க தேரும் நொகான் அது தமங்கே சிவர பிஸ்னஸ் கருகனின்னு எம் சீவரதாரின் அதலுசகுத். இதேவேளை தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் நிலந்த ஜெயவர்தன தனக்கும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கும் இடையிலான தொலைபேசி உரையாடல் ஒன்றின் குரல் 13 ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம் இன்று முன்வைத்துள்ளார். எனவே மேலதிகமாக குரல் பதிவுகள் இருப்பின் அவை தொடர்பில் ஆராய்வதற்காக தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் நிலந்த ஜெயவர்தனவுடைய கையடக்க தொலைபேசியை விசாரணைகளுக்காக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு வழங்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னாள் முஸ்லிம் விவகார அமைச்சர் எம் எச் ஹலீம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் போலீஸ் பிரிவில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்கு இன்று வருகை தந்திருந்தார். இதன்போது ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஹலீம், நான் முன்னைய அரசாங்கத்தில் முஸ்லிம் விவகார அமைச்சுக்கு பொறுப்பாக இருந்த காரணத்தினாலேயே அழைக்கப்பட்டிருந்தேன். என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளித்திருந்தேன். மேலும் ஊடகவியலாளர் ஒருவர் முஸ்லிம் பள்ளிவாசல்களை கைப்பற்றப்படும் ஆயுதங்கள் புல் வெட்டுவதற்காக பயன்படுத்தப்படுவதாக கூறிய கூற்று தொடர்பில் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அவர், நான் அன்று வாள் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. ஊடகங்கள் என்னுடைய கூற்றை தெளிவுபடுத்தி பலத்த பிரச்சாரத்தை வழங்கியிருந்தனர். அன்று கைப்பற்றப்பட்ட வாள்கள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொள்வதாகவே கூறினேன். சில வேளைகளில் பள்ளி வாயில்களை அமைத்த இடங்களில் மையவாடிகள் இருப்பதால் அவற்றை சுத்தப்படுத்துவதற்காகவும் வைத்திருக்கலாம் என்ற ஒரு அபிப்பிராயத்தையே வெளியிட்டிருந்தேன் என்று தெரிவித்தார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதுயுதீன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் போலீஸ் பிரிவில் இன்று வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக முன்னிலையாகியிருந்தார். இன்று முற்பகல் 9:30 மணி அளவில் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தார். சுமார் 7 மணி நேர விசாரணையின் பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். அவர்கள் கேட்ட கேள்விகள் எல்லாவற்றுக்கும் நான் பதிலளித்தேன். நாளை காலை மீண்டும் வருமாறு சொல்லியிருக்கிறார்கள். இப்ராஹிம் ஹஜாருடைய மகன் இன்சாப் பற்றியும் விசாரணை செய்தார்கள். அதே போல அமைச்சுக்கு கீழே உள்ள கைத்தொழில் அதிகார சபை உட்பட ஏனைய நிறுவனங்கள் அதனுடைய தொழிற்பாடுகள் சம்பந்தமாகவும் அதிகமான விஷயங்களை கேட்டார்கள். கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உண்மையான பதில்களை சொல்லி கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் நிலவும் வாகன நெரிசலை கட்டுப்படுத்த பேருந்து முன்னுரிமை திட்டம் இன்று முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இன்று முதல் அமுலான ஒழுங்கை சட்டத்தால் கொழும்பின் பல பிரதான வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தது. கொழும்பு மற்றும் அதனை அண்டிய நகரங்களில் பேருந்து ஒழுங்கை நடைமுறை இன்று முதல் மீண்டும் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கை இன்று காலை 6 தொடக்கம் 10 வரையில் கொழும்புக்குள் பிரவேசிக்கும் பிரதான 4 வீதிகளை மையப்படுத்தியே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்படி காலி வீதி, ஹைலெவல் வீதி, பேஸ்லைன் வீதி, ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் முதல் கோட்டை வரையான வீதிகளில் பேருந்து ஒழுங்கை நடைமுறை அமுல்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர மாவத்தை பொழுதுவ சந்தியிலிருந்து ஹாட்டன் பிளேஸ், ஹோட்டன் சுற்றுவட்டம் வரை பேஸ்லைன் வீதி, கலனி பாலம் தொடக்கம் ஹைலெவல் சந்தி வரையான ஹைலெவல் வீதி, அனுலா கல்லூரிக்கு அருகே ஸ்ரீ சம்புத்தத்துவ ஜெயந்தி மாவத்தை தும்முள்ள சுற்றுவட்டம் தேர்ஸ்டன் வீதி, மார்க்ஸ் பெர்னாண்டோ மாவத்தை புஸ்தகால சந்தி,
ஆனந்த குமாரசுவாமி மாவத்தை மல்பாறு சந்தி பித்தளை சந்தி வரை ஆகிய வீதிகளிலேயே குறித்த பேருந்து ஒழுங்கை நடைமுறை அமுல்படுத்தப்பட்டுள்ளது. வாகன நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய நகரங்களில் இன்று முதல் அமுலான ஒழுங்கை சட்டத்தால் பல பிரதான வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தது. நாடாளுமன்ற சுற்றுவட்டத்திலிருந்து கோட்டை திசை நோக்கிய வீதியிலும் டி எஸ் சேனாநாயக்க சந்தியை அண்மித்த பகுதிகளிலும் இவ்வாறு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அத்துடன் பாலியகுடம் மற்றும் கழனி பாலத்தை அண்மித்த பகுதிகளில் கொழும்பு கண்டி வீதியிலும் நுகைகுடம் முதல் ஹைலெவல் வீதியிலும் ஒழுங்கை சட்டத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் நாடாளுமன்ற சுற்றுவட்ட பகுதிக்கு மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தின்னகோன் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரதி போலீஸ் மா அதிபர் சைக்கிள் செலுத்து வரும் ஆட்டோ சாரதிகளும் ஒழுங்கையில் இருந்து மாறி மாறி பயணிக்கின்றனர். எதிர்காலத்தில் இவர்களுக்கு போலீசார் ஊடாக தெளிவுபடுத்தும் பயிற்சி பட்டறைகளை நடத்த வேண்டி ஏற்படும். தமது ஒழுங்கையில் பயணிக்கும் வேலை திட்டம் ஒன்றை இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் முன்னெடுக்கப்படுகிறது. அதன் பின்னர் இதனை எவ்வாறு பின்பற்றுகின்றனர் என்று பார்க்க வேண்டும். குறைகளை ஊடகங்களின் மூலம் சுட்டிக்காட்ட எதிர்பார்த்துள்ளோம். அதன் பின்னர் குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கிய பின்னர் ஒழுங்கை விதிகளை பின்பற்றாதவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க எதிர்பார்த்துள்ளோம். முதல் நாளே இது வெற்றியளிக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. இன்றில் பார்க்க நாளை முன்னேற்றம் இருக்கும். அதே போல் இனிவரும் நாட்களில் ஒழுங்கையை பின்பற்றும் நடைமுறையில் முன்னேற்றம் ஏற்படும் என நம்புகின்றோம். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் இந்திக ஹப்பு கூட மோட்டார் வாகன போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த சுமார் 1500 அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனைத் தவிர 150 பெண் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பொது போக்குவரத்து சட்டத்தை கடைபிடிப்பதை மேம்படுத்தவே இதனை முன்னெடுத்துள்ளோம். இதன் மூலம் வீதியை பயன்படுத்தும் சாரதிகள், பாதசாரதிகள், பயணிகள் என முத்தரப்பினரின் உயிர்களை பாதுகாத்து வீதி விபத்துக்களை குறைத்து ஒழுக்கமான சமூகம் ஒன்றை உருவாக்க முடியும். எம்டி நியூ டயமண்ட் கப்பலின் தீயை அணைக்க இலங்கை மேற்கொண்ட செலவுகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள சட்டமாதிபர் தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதேவேளை கடல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணைய குழு ஒன்று இன்று இலங்கை விமானப்படை மூலம் குறித்த கப்பலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். எம்டி நியூ டயமண்ட் கப்பலில் ஏற்பட்ட தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு குறித்த கப்பல் தற்பொழுது மட்டக்களப்பு மற்றும் கல்முனை பகுதியிலிருந்து சுமார் 52 கடல் மைல் தூரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல் தொடர்பில் சுழியோடிகள் மற்றும் சிறிய ரக படகுகள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கடல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையக குழு ஒன்று இன்று இலங்கை விமானப்படை மூலம் குறித்த கப்பலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக குறித்த கப்பலிலிருந்து அனைத்து விதமான எரிபொருள் மாதிரிகளையும் பெற்றுக்கொள்ளவே இந்த குழு இன்று அழைத்துச் செல்லப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த கப்பல் தொடர்பில் மேற்கொள்ள வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகள் குறித்த கலந்துரையாடல் ஒன்று இன்று சட்டமாதிபர் தலைமையில் இடம்பெற்றது. இலங்கை கடற்படை, துறைமுக அதிகார சபை, கடல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையகம், வியாபார கப்பல் நிறுவன அதிகாரிகள் என பலரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். இதேவேளை குறித்த கப்பலின் மாலுமியை சந்திக்க இன்று கடற்படை நலன் விசாரணை அதிகாரிகள் வைத்தியசாலைக்கு சென்றிருந்தனர். குறித்த சந்திப்பில் தனக்கு இரண்டாவது ஒரு வாழ்க்கையை வழங்கிய இலங்கை கடற்படை வீரர்களுக்கு உருக்கமாக அவர் நன்றிகளை தெரிவித்தார். அவருக்கு வழங்கப்படுகின்ற மருத்துவ உதவிகள் குறித்தும் அவர் தனது மகிழ்ச்சியை வெளியிட்டார். They are really happy to save your life. Thank you very, very much for that. I owe you my second life. Yeah. I owe you my life. I thank you, thank you. Thank you. Welcome. You've been doing it, I'm good. Because I wish. Thanks, man. We'll meet again. Yeah, hopefully so. Just come to Sri Lanka and visit us. Yes, sir. We're happy to. See you again. No. Get there soon. Hopefully soon, hopefully. So thank you. நாட்டில் கோவிட் 19 வைரஸ் காரணமாக மற்றொரு உயிரிழப்பு பதிவாகியுள்ளது. பஹ்ரைனிலிருந்து நாடு திரும்பிய 60 வயதான நபர் ஒருவரே இன்று உயிரிழந்துள்ளார். மேலும் இன்றைய தினம் 19 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர்.
சிலாப்பம் ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 60 வயதான நபர் ஒருவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்த நபர் COVID-19 வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்ததாக தேசிய தொற்று நோய் விஞ்ஞான பிரிவின் விசேட வைத்தியர் சுதத் சமரவீர உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த நபர் கப்பல் ஊழியராக பணியாற்றியுள்ளதோடு செப்டம்பர் 2 பஹ்ரைனிலிருந்து நாடு திரும்பியுள்ளார். குறித்த சந்தர்ப்பத்தில் கோவிட் தொற்று உறுதி செய்யப்படவில்லை என்பதோடு பின்னர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில் கடந்த 9 சுவாச பிரச்சினை காரணமாக சிலாபம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று உயிரிழந்துள்ளார். இதனூடாக நாட்டில் கோவிட் தொற்று காரணமாக ஏற்பட்ட மரணங்களின் எண்ணிக்கை 13 உயர்வடைந்துள்ளது. நேற்றைய தினம் நாட்டில் 39 கோவிட் தொற்றாளர்கள் என காணப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் வெளிநாடுகளில் இருந்து நாட்டிற்கு வருகை தந்து தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் என கோவிட் தடுப்புக்கான தேசிய செயல்பாட்டு மையம் அறிவித்துள்ளது. இவர்களில் கட்டாரிலிருந்து நாடு திரும்பிய 16, துபாயிலிருந்து நாடு திரும்பிய 12, குவைத்திலிருந்து நாடு திரும்பிய 6, மாலத்தீவிலிருந்து நாடு திரும்பிய 2, எத்தியோப்பியாவிலிருந்து நாடு திரும்பிய 1, உக்ரைனிலிருந்து நாடு திரும்பிய 1, ரெட் சி கப்பலில் பணியாற்றிய அதிகாரி 1 இவ்வாறு இன காணப்பட்டுள்ளனர். இதுவரையில் வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பிய 1273 இலங்கையர்கள் கோவிட் தொற்றாளர்களாக இன காணப்பட்டுள்ளனர். இதேவேளை வெளிநாடுகளில் இருந்த ஒரு தொகுதியினர் இன்று காலை நாடு திரும்பியுள்ளனர். இவர்களில் துபாயிலிருந்து 26, டோஹா கட்டாரிலிருந்து 64, இந்தியாவின் சென்னை மற்றும் ஜப்பானின் நரிட்டா நகரிலிருந்து வருகை தந்த 295 உள்ளடங்குகின்றனர். மேலும் இன்றைய தினம் வரையில் 40,965 தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து வீடு திரும்பியுள்ளனர். முப்படையினரால் கண்காணிக்கப்பட்டு வரும் 60 தனிமைப்படுத்தல் நிலையங்களில் 5,960 தற்போது தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை நேற்றைய தினம் நாட்டில் 2,201 PCR பரிசோதனைகள் நடைபெற்றுள்ளன. இதேவேளை கடந்த பிப்ரவரி 18 இதுவரை 256,043 PCR பரிசோதனைகள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையம் மற்றும் அதனுடன் தொடர்புபட்டு இனங்காணப்பட்ட 649 கோவிட் தொற்றாளர்களில் 638 தொற்றாளர்கள் தற்போது முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மேலும் 11 நபர்களே தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை இன்று மாலை 6 வரையில் நாட்டில் புதிதாக 19 கோவிட் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். இவர்களில் ஒருவரே இன்று மரணமடைந்த கோவிட் தொற்றாளர். இவ்வாறு இனங்காணப்பட்ட அனைவரும் வெளிநாடுகளில் இருந்து நாட்டிற்கு வருகை தந்த நிலையில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தொற்றுக்குள்ளான மொத்த கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 3,153 உயர்வடைந்துள்ளது. இவர்களில் 3,005 இதுவரை குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 235 தொற்றாளர்களே தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் வெளிநாடுகளிலிருந்து அழைத்து வரப்படும் இளைஞர்கள் தொடர்பில் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தற்போது வெளிநாடுகளில் தொழில் புரிந்த இளைஞர்களை நாட்டிற்கு அழைத்து வருகின்றோம். அவர்களில் பலர் வேலை வாய்ப்புகளை இழந்து தவிக்கின்றார்கள். எனவே தொடர்ச்சியாக நாட்டிற்கு அழைத்து வருகின்றோம். அதே போன்று எமது நாட்டு மக்களுடைய அர்ப்பணிப்பு காரணமாக நாட்டினுள் கோவிட்டை கட்டுப்படுத்தினோம். மேலும் வெளிநாடுகளிலிருந்து இளைஞர்களை அழைத்து வரும் போது விமான நிலையம் தொடக்கம் ஹோட்டல்கள் வரை அச்சுறுத்தல் காணப்படுகின்றது. தனிமைப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களும் கோவிட் அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றனர். எனவே இதில் எந்த ஒரு செயற்பாட்டினூடாகவும் நாட்டிற்குள் கோவிட் பரவக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று கூற முடியாது. ரட்டே ஜனதாவ மார்த்து 11-10 இந்தலா அப்ரேல் 30 மே ஜூனி විතර காலයක් දක්වා மாச 3ක් විතර විශාල කැපකිරීම් කළා. අනෙකුත් රටවල ජනතාවට වැඩිය විශාල කැපකිරීම් කළා තමයි මේ தත්ත්වය උදා කරගත්තේ රටේ. ஜனாதிபதியின் சுபீட்சத்திற்கான நோக்கு எனும் கொள்கை பிரகடனத்திற்கு அமைவாக அரசு சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்பட்ட பட்டதாரிகளுக்கான பயிற்சி திட்டம் ஜனாதிபதியின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய இன்று ஆரம்பிக்கப்பட்டது. நாடு முழுவதும் உள்ள பாதுகாப்பு படை தலைமையகங்கள், படையணி தலைமையகங்கள் மற்றும் ராணுவ பயிற்சி பாடசாலைகள் என 51 ராணுவ நிலையங்களில் பட்டதாரிகளுக்கான பயிற்சி திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. 5 கட்டங்களின் கீழ் செயல்படுத்தப்படும் இந்த திட்டமானது 1 கால வதிவிட பயிற்சி திட்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கட்டத்திற்கும் 10,000 பட்டதாரிகள் வீதம் 5 50,000 பட்டதாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றது. முழுமையான ஆற்றல் மிக்க பணியாளர்களாக தேசத்தை கட்டியெழுப்புவதில் பயனுள்ள பங்களிப்பை
உறுதி செய்வதற்காக இணைத்துக் கொள்ளப்பட்ட பட்டதாரிகளின் அறிவு திறன்கள் மற்றும் அணுகுமுறைகளை வளர்ப்பதற்காக இந்த பயிற்சி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் நேரடி கண்காணிப்பில் 7 பாதுகாப்பு படை தலைமையகங்களின் ஒருங்கிணைப்பில் ராணுவ பயிற்சி பணிப்பகத்தினால் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இதற்கமைய கிளிநொச்சி மாவட்டத்தில் அரசு நியமனம் பெற்ற பட்டதாரிகளுக்கு 21 நாட்கள் ராணுவ முகாமில் தலைமைத்துவ பயிற்சி இன்று ஆரம்பிக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்திலேயே தெரிவு செய்யப்பட்ட பட்டதாரிகளில் ஒரு தொகையினர் இன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள இரணைமடு ராணுவ முகாமுக்கு அழைத்து வரப்பட்டு தலைமைத்துவ பயிற்சியின் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கத்தை கிளிநொச்சி மாவட்ட ராணுவ முகாம்களின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவகொடவினால் வழங்கப்பட்டது. அம்பாறை மாவட்டத்தில் நாவிதன்வழி பிரதேச எல்லைக்குட்பட்ட நியமனம் வழங்கப்பட்ட பட்டதாரி பயிலுனர்களுக்கான 5 மாத கால தலைமைத்துவ பயிற்சி இன்றைய தினம் நாவிதன்வழி பிரதேச செயலாளர் எஸ் ரங்கநாதன் ஆலோசனைக்கமைய ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அம்பாறை மாவட்டம் நாவிதன்வழி பிரதேச எல்லைக்குட்பட்ட பட்டதாரி நியமனம் பெற்ற பட்டதாரிகளை உள்ளடக்கியதாக பொதுத்துறை முகாமைத்துவத்துறை, தனியார் துறை மற்றும் திட்ட வேலைகள் துறை ஆகிய துறைகளில் சகல பட்டதாரி பயிலுனர்களுக்கும் 3 வார கால பயிற்சிகள் 5 குழுக்களாக பிரிக்கப்பட்டு சுழற்சி முறையில் வழங்கப்பட உள்ளதாக நாவிதன்வழி உதவி பிரதேச செயலாளர் தெரிவித்தார். கம்பஹா மாவட்டத்தில் உள்ள கனேமுல்ல ராணுவ கொமாண்டோ ரெஜிமெண்ட் முகாமில் நேற்றைய தினம் பட்டதாரி பயிலுனர்கள் 3 வார கால தலைமைத்துவ பயிற்சிக்காக வருகை தந்திருந்தனர். யாழ்ப்பாணம் நாவாந்துறை பொம்மைவழி பகுதியில் வீடமைப்பு திட்டத்தை பெற்றுத்தருமாறு வலியுறுத்தி நேற்றைய தினம் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் குறித்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நடவடிக்கை எடுத்துள்ளார். வீடமைப்பு ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுருத்த குறித்த பகுதிக்கு சென்று அது தொடர்பான விடயங்களை ஆராய்ந்தார். யாழ்ப்பாணம் நாவந்துறை பொம்மைவழி பகுதியில் வெள்ளப்பெருக்கு அபாயம் தொடர்ச்சியாக காணப்படுவதாகவும் தமக்கான வீடமைப்பு திட்டத்தை அமைத்து தர நடவடிக்கை எடுக்குமாறும் கோரி அந்த பிரதேசத்தில் வசிக்கும் முஸ்லிம் மக்கள் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருந்தனர். இதனை பார்வையிட்ட பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ குறித்த பிரச்சினை தொடர்பில் உடனடியாக ஆராயுமாறு விடயத்திற்கு பொறுப்பான ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுருத்தவிக்கு உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுருத்த இன்று யாழ்ப்பாணத்திற்கு சென்று குறித்த பிரச்சினை தொடர்பாக கேட்டறிந்து கொண்டார். உடுவில் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சுன்னாகம், தெற்கு கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட சபாபதி பிள்ளை நலன்புரி நிலையத்துக்கு விஜயத்தினை மேற்கொண்டுள்ளார். குறித்த நலன்புரி நிலையத்தில் 81 குடும்பங்களைச் சேர்ந்த 259 பேர் வசித்து வருகின்றனர். 1990 நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை காரணமாக மயிலிட்டி மற்றும் தையிட்டி பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்து 30 வருடங்களாக நலன்புரி நிலையத்தில் வசித்து வருகின்றனர். குறித்த நலன்புரி நிலையத்தை பார்வையிட்ட ராஜாங்க அமைச்சர் அங்கு வசித்து வரும் மக்களுடைய கருத்துக்களையும் கேட்டறிந்து கொண்டார். இதன்போது தங்களுடைய சொந்த காணிகளில் சென்று வாழ்வதற்கு ஏற்பாடுகளை செய்து தருமாறு மக்கள் ராஜாங்க அமைச்சரிடம் கேட்டுக் கொண்டனர். தங்களுடைய கோரிக்கை தொடர்பில் உரிய அதிகாரிகளுடன் பேசி விரைவில் நல்லதொரு முடிவினை எடுப்பதாக ராஜாங்க அமைச்சர் மக்களிடம் தெரிவித்துள்ளார். இத்துடன் நமது இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகள் நாளை மதியம் 1 மணிக்கு இடம்பெறும். அதுவரை யூடிவியோடு இணைந்திருக்கிறேன்.